வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி வெண்பூசணி மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி நம்ம மசாலா செஞ்சு சாப்பிட்டுப்போம். இதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான நான் பூசணிக்காய் வந்து ஒரு 200 கிராம், அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் 1-4 இன்ச், 1 தக்காளி, இந்த மசாலாவுக்கு தேவையான தேங்காய் 1-4 டீஸ்பூன், 2 பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வரமிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசியணும், அப்போ தான் இந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க காய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் இருக்கிறவங்க சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. இது வந்து தண்ணிக்காயினால் அளவாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ காய் வந்து 1¼ பதத்துக்கு வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை, தேங்காய் மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காயும் வெந்து வரும், அளவாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, காயும் நல்லா குழையாமல் முழுசாகவே இருக்குது. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு, குழையக்கூடாது காய், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.